ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக வளமாக நலமாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். அதேபோல் தன்னை உணரக்கூடிய ஆத்ம போதனைகளையும் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிகளை நிறைய நேயர்கள் கண்டு மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் உங்களது வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டே வருகின்றீர்கள். அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள், நலமாக வளமாக வாழுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வஜிராசன நிலையில் சப்த வஜிராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வஜிராசனம் பார்த்துருக்கோம். இந்த ஆசனம் நிறைய பலன்களை கொடுக்க வல்லது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு ஆசனமும் அதனுடைய பலன்களை சொல்லும் பொழுது எல்லா ஆசனங்களையுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஆவலும் வருகின்றது. அது வரவேற்கத்தக்க ஒன்று. அவ்வளவு ஆசனங்களையும் நம்ம பயிற்சி பண்ண முடியாது. எதற்காக பலவிதமான ஆசனங்களை கொடுக்குறோம்னா, உடல் ரீதியாக வயது ரீதியாக நீங்கள் உங்களுடைய உடல், உங்களுடைய மனநிலை, உங்களது வயது, அதற்கு ஏற்ப எளிமையான ஆசனங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பள்ளி மாணவ செல்வங்கள் சற்று கடினமான ஆசனங்களையும் பயிற்சி பண்ணலாம். இந்த வஜிராசனத்திலிருந்து இப்போ செய்யக்கூடிய சப்த வஜிராசனம், இது கொஞ்சம் ஒரு உயர்நிலை ஆசனம். இது மாணவ செல்வங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களோ, இதய வலி உள்ளவர்கள், முதுகு தண்டில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை முயற்சி பண்ண வேண்டாம். மற்றபடி மாணவர்கள், இளைஞர்கள், நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றவர்கள் தாராளமாக இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆசனத்தினுடைய சிறப்பு அம்சமே உடல் எடையை குறைக்க வல்லது. அதிக தசைகள் நம்ம உடம்புல இருக்காது. கழுத்து வலியை நீக்கக்கூடியது, காது வலி நீக்கக்கூடியது, தோள்பட்டி வலியை நீக்கக்கூடியது. முதுகு தண்டு மிக சிறப்பாக நன்றாக இயங்குவதற்கும் முதுகு தசைகளை இழக்கி கொடுப்பதற்கும் இந்த ஆசனம் பயன்படுகின்றது. இன்றைக்கு நிறைய நபர்கள் பார்க்குறோம், கழுத்து தசைகள் பிடிப்பாக இருக்கும். அந்த தசை பிடிப்புகளை இந்த ஆசனம் மிக அழகாக இழக்கிவிடும். அந்த எலும்புகளை நன்றாக இயங்கச் செய்வதற்கும் இந்த ஆசனம் பயன்படுகின்றது. எவ்வளவு நபர்கள் கழுத்து வலியினால் அவதிப்படுகின்றார்கள், அவர்களெல்லாம் பொறுமையாக நிதானமாக தக்க ஆசானுடைய உதவியோடே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக விரைவிலேயே கழுத்து வலிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதேபோல் நிறைய நபர்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கும். சில நபர்களுக்கு வலது பக்கம், சில நபர்களுக்கு இடது பக்கம். இந்த வலது பக்கம் இடது பக்கம் தோள்பட்டை வலிகளை சரி செய்து அந்த தோள் பட்டை வந்து சமமாக சீராக இறங்காமல் இருக்கும். நிறைய நபர்களுக்கு வலது பக்கம் இறங்கியிருக்கும், இல்லைனா இடது பக்கம் இறங்கியிருக்கும். காரணம், நம்ம உடலுக்கு சரியான வலுவை கொடுப்பதில்லை. அதான் யோக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, நிற்க தெரியாத மனிதர்கள் அப்படிம்பாங்க. நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கே கோபம் வரும், நான் நேராக தான் நிற்கிறேன் அப்படின்னு. நீங்கள் நன்றாக நின்று பாருங்கள், கண்ணை மூடி பார்த்தா தான் தெரியும் நம்ம வலது பக்கம் அதிகமாக இடம் கொடுக்குறோமா, இடது பக்கம் அதிகமாக இடம் கொடுக்குறோமா. எப்பொழுதுமே பேலன்ஸாக கரெக்டாக இடம் கொடுக்கணும். அப்போ நிமிர்ந்து நிற்கணும். உட்கார தெரியாத மனிதர்கள் அப்படிம்பாங்க, எப்பொழுது உட்காரும் பொழுது நிமிர்ந்து உட்காரணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் யோக பயிற்சி கொடுக்கும் பொழுது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம், பயிற்சியாளர்கள்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள், உங்களது முதுகெலுமே நேராக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் நிமிர்ந்து உட்காடுறோம். ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். எப்பவுமே வீட்லேயும் சரி, ஒரு சோபாவில் சாய்ந்து உட்காந்து பழகிட்டோம். பள்ளியில் கூட இப்போ எல்லாருக்கும் நாற்காலி போட்டுட்டாங்க, சேர் போட்டாங்க. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா முதுகெலும்பு நேராக வைக்க தவறிவிட்டார்கள். ஆகையினால் தான் நமக்கு சோம்பல் வந்து விட்டது. இப்போ தியானம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறோம், முதல்ல நேராக உட்காருங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இதுதான் தியானத்தினுடைய முதல் அடிப்படையே. அப்போ தியானம் அப்படிங்கிறது நம்முள் இருக்கக்கூடிய சக்தியை உணர்தல், ஆத்மசக்தியை உணர்தல். அதை உணரணும் அப்படின்னா உங்கள் முதுகு தண்டு நேராக திடமாக இருக்கணும். அது திடமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும், எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். எண்ணத்தை வைத்து தான் வாழ்வே. அப்போ எண்ணம் நன்றாக இருக்கும் பொழுது வாழ்வும் வளமாக இருக்கும். அப்போ இந்த சப்த வஜிராசனம் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய தசைகளை இழக்க செய்கின்றது, அதில் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. பொதுவாகவே யோகாசனங்களை தொடர்ந்து நீங்கள் ஒரு வருடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து தான் உட்காருவீங்க. உங்களை அறியாமலேயே கீழே அப்படி குனிஞ்சு சாஞ்சு உட்கார்னா உங்களுக்கு அது ஒரு சோம்பலை உண்டு பண்ணிவிடும். எப்பொழுதும் திடமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல எண்ணத்தோடு இருப்பீங்க, விழிப்போடு இருப்பீர்கள். எப்பொழுதும் விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள். நாம் எப்பொழுதாவது தான் விழிப்போடு இருக்கிறோம், தூக்கத்திலும் விழிப்போடு இருக்கின்றவர்கள் ஞானிகள். நீங்கள் அந்த யோக சாஸ்திரத்திலலாம் உபநிஷத்துலாம் படித்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவங்களுக்கு உடல் என்ன இருக்குதோ அந்த உயிரின் மேல் அவர்கள் சிந்தனையோடே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய உடலும் உள்ளமும் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ நாமளும் அந்த மாதிரி இருக்க முடியும். நம்ம நாட்டில் எவ்வளோ அறிஞர்கள், எவ்வளோ மகான்கள் தோன்றியிருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த ஆற்றல்களையெல்லாம் செஞ்சுருக்காங்க, இந்த யோக கலைகள் தான். அப்போ நமது
தோள்பட்டை வலியை நீக்க வல்லது, இதயம் தைமஸ் சுரப்பி மிக சிறப்பாக இயங்கக்கூடியது, நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது, வயிற்றுப்பகுதியை சிறப்பாக இயங்க செய்யக்கூடியது, இவ்வளவு பலன்கள் தருகின்ற சப்த வஜிராசனம். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களை, இப்போ சப்த வஜிராசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் மாணவ செல்வங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. சுறுசுறுப்பாக இருக்கலாம், இளமையோடு இருக்கலாம், அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் மனதில் பதிந்து நன்றாக நினைத்த நேரத்தில் அந்த ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். முதுகுத்தண்டும் திடமாக இருக்க செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும். யோகாசனங்களை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இந்த ஆசனமும் சற்று உயர்நிலை ஆசனம், பொறுமையாக நிதானமாக பயிற்சி செய்யணும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அப்படி வஜ்ராசனம் முதல்ல போட்டுக்கோங்க. திருப்பி உட்காந்துக்கோங்க, கால்களை நீட்டிக்கோங்க, பொறுமையாக ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க, அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க, ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்களை மூடி மூச்சில் ஒரு 10 வினாடிகள் கவனிக்கவும். இது வஜ்ராசன நிலை. இப்போ இந்த வஜ்ராசன நிலையில் இருந்து தான் சப்த வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. கண்களை பொறுமையாக திறந்துக்கோங்க, கால்களை ஒரு 1 ஃபீட் லேசாக ஒரு அடி அகட்டிக்கோங்க, மெதுவாக கைகள் முட்டி ஊன்றி மெதுவாக வாங்கக்கல, நிதானமாக வாங்க, அடுத்த கை முட்டி ஊன்றி பொறுமையாக படுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக தலையை பொறுமையாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மெதுவாக கைகளை ஊன்றி நிதானமாக பொறுமையாக எழுந்துக்கோங்க. ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கோங்க, கை முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தவும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பொறுமையாக முதல்ல மூச்சில் கவனம் செலுத்திக்கோங்க, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனித்துக்கோங்க. இப்போ கால்களை பொறுமையாக அகட்டிக்கோங்க, மெதுவாக கைகளை ஊன்றி நிதானமாக வாங்க, பொறுமையாக வாங்க, கைகளை தொடைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக கைகளை ஊன்றி நிதானமாக எழுந்துக்கோங்க, பொறுமையாக வஜ்ராசன நிலைக்கு வாங்க, கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தவும். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை வஜ்ராசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 வினாடிகள் மூச்சில் கவனம் செலுத்தவும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி வராங்கன்னு பார்ப்போம். முதல்ல காலை மட்டும் 1 ஃபீட் ஒரு அடி லேசாக 2 காலை அகட்டிக்கோங்க. மெதுவாக முட்டினால் கைகளை மெதுவாக கொண்டாங்க, ஒவ்வொரு முட்டினால் அடுத்த முட்டி பொறுமையாக. இப்போ மெதுவாக படுத்துக்கோங்க, தலையை சரி பண்ணிக்கோங்க, கைகளை பொறுமையாக அந்த மாதிரி தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க, கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக கைகளை ஊன்றி பொறுமையாக எழுந்துக்கோங்க, நிதானமாக கால்களை பொறுமையாக சேர்த்துக்கோங்க, கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தவும். நேர்களே, இப்போ இந்த ஆசனம் பார்த்தோம். மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். இது கொஞ்சம் உயர்நிலை ஆசனம் தான், அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும், அவங்களுக்கு உடல் வளையும் தன்மை இருக்கும், அழகாக அவங்க பயின்றுக்கிடலாம். ஸோ அவர்கள் பயின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கழுத்து வலி வராது, ஒரு டென்ஷன் இருக்காது, ஒரு மன அழுத்தம் இருக்காது. மாணவர்களுக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். இன்றைக்கு நிறைய மாணவ செல்வங்களுக்கு மனக்குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி இந்த ஒர்க்கு ஹோம்ஒர்க் எப்படி முடிக்கிறது, நிறைய சிலபஸ் இருக்குது, இது எப்படி படிப்பது, இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவர்களை அறியாமலேயே ஒரு மன இறுக்கம் வந்து விடுகின்றது. இந்த ஆசனம் அந்த மன இறுக்கத்தை தளர்த்துகின்றது, ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது. அதேபோல் முதுகுத்தண்டு தசைகளை இழக்கக்கூடிய நிலை கிடைக்கும், அது இழகும் தன்மை நன்றாக கிடைக்கும், உடல் வளையும் தன்மையும் கொடுக்கின்றது, இடுப்பு வலி நீக்கப்படுகின்றது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ஆசனத்தின் மூலமாக வராது, இடுப்பு வலி வராமல் வாழலாம். பெண்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு நிச்சயமாக சுகப்பிரசவம் உண்டாகும், அவர்களுக்கு இடுப்பு வலி நிச்சயமாக வாழ்க்கையில் கடைசி வர வராது.
இந்த ஆசனத்தையும் பயிற்சி பண்ணுங்கள். இதோடு சேர்ந்து ஆசனம்னு சொல்லக்கூடிய உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். ஆசனமும் உணவும் சேரும் பொழுது தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த ஆசனத்துடைய அடுத்த சிறப்பு என்ன? இந்த ஆசனமும் உடலில் வாதத்தினுடைய தன்மையை சரியாக்குகின்றது. நம்ம உடம்பில் வாதம் சமமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வாதம் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த ஆசனமும் மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. மலக்குடல்களில் கழிவுகள் தங்காமல் வாழ்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. இன்றைக்கு நிறைய நபர்கள் இடுப்பு வலியின் காரணமாக பல வகையான மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு இடுப்பு வலி அடிக்கடி ஏற்படும். அவர்களுக்கு இந்த மென்சஸ் நீக்கக்கூடிய டைம் வரும்பொழுது 45 வயது 50 வயதுக்கு மேல் நிறைய பெண்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது. பெண்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இடுப்பு வலி நிச்சயமாக வராது. அந்த தசைகளும் சரி அந்த எலும்புகளும் சரி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும். அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த ஆசனம் நரம்பு மண்டலத்தையும் நன்றாக இயங்க செய்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் இந்த சப்த வஜிராசனத்தை பொறுமையாக பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் இதே வஜிராசன நிலையில் இருந்து செய்யக்கூடிய அருமையான பல ஆசனங்கள் அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.